அன்பிற்கினிய உள்ளங்களே, நான் வர்ம ஆசான் மருத்துவர்வே கணபதி பேசுகிறேன். வாய் துர்நாற்றமாக இருக்கு, வாய்ப்புண் அடிக்கடி வருது, பல் ஈரில் இருக்கக்கூடிய வெடிப்பு வருது, புண் வருது, இரத்த கசிவு வருது, கண் எரிச்சல் இருக்கு, தாங்க முடியாத அளவுக்கு உள்நாக்கோட வலி இருக்கு, தொண்டை வறட்சி இருக்கு. இது போன்ற நிலைகளுக்கு ஒரு எளிமையான கைப்பக்குவம் கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சொன்ன இந்த பிரச்சனைகள் பூரா பார்த்தா 90%-90% பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு. வாய் துர்நாற்றம் வீசுறதெல்லாம் இன்றைக்கி சாதாரண நிலைப்பாடாக இருக்கு. முக்கால்வாசி ஜனங்கள் வந்து ஒரு டீசெண்டாக இருக்குங்கிற நிலைக்காக வெளி சொல்கிறது இல்லை. யாரும் வந்து பக்கத்தில் வந்து பேசிட்டாங்கன்னா மனசு அவருக்கு மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறது. ஆனால் நிஜத்தில் பார்த்துட்டோம்னா பல பேருக்கு இந்த வாய் துர்நாற்றம் இருக்கின்றது. பல்ல வரக்கூடிய இரத்த கசிவு இருக்கின்றது. ஸோ இதுக்கு ஒரு எளிமையான ஒரு மருந்து அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னம்னா வெள்ளத்தாமரைப்பூ தான். தாமரைப்பூ, அதில் வெள்ளத்தாமரைப்பூவை நம்ம சேகரித்து நிழலில் காயை போட்டுக்கிட்டு அந்த வெள்ளத்தாமரை பூ பொடியை டீத்தூள் மாதிரி ஒரு நல்ல ஒரு பாத்திரத்தில் டீத்தூளை எப்படி கொதிக்க வச்சு இறக்குவீங்களோ அதுபோல் இந்த இதை நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கிடணும். அது கூட கொஞ்சம் ஏலக்காய், ஜீரகம், கிராம்பு அல்லது ஏலக்காய் கிராம்பு போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு டீ மாதிரி காலையிலையும் சாயந்தரமும் தொடர்ந்து பருகிட்டு வந்துட்டோம்னா இந்த துர்நாற்றம் அடிபட்டு போயிடும், அதாவது குணமாகி போயிடும். வாயில் ரிப்பீட்டடாக வரக்கூடிய புண்ணு குறைஞ்சி போயிடும். குடலில் இருக்கக்கூடிய புண்ணும் இதனால் ஆறி வரும். ஒரு எளிமையான கைப்பக்குவ முறை, யாரும் சாப்பிடலாம். ஆண்கள், பெண்கள், சிறு குழந்தைகள் யாருக்குமே இது கொடுக்கலாம். இப்போல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 10 வயசு பையன் கூட அவன் பக்கத்தில் கூட அந்த வாய் துர்நாற்றத்திற்கு காரணமாகி போயிடுது. காரணம் சாப்பாடு மாறுபாடு. இந்த மாறுபாட்டினால் வரக்கூடிய கொதிப்பு, ஈரல்ல அல்லது குடல் பகுதியில் அளவுக்கு அதிகமான உஷ்ண வறட்சி வந்துச்சுன்னா நான் சொன்ன இந்த குறிகுணங்கள்லாம் வர்றதுக்கு இயல்பு. அந்த உஷ்ண வறட்சியை போக்குறது நம்மளுடைய வெள்ளத்தாமரைப்பூ. ஸோ அந்த வெள்ளத்தாமரைப்பூ, ஜீரகம், கிராம்பு சேர்த்து டீத்தூள் மாதிரி டீ போட்டு காபி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னோம்னா மிக எளிமையாக இந்த ரோகத்தை வரவிடாமல் தடுத்து நிப்பாட்டி கொள்ளலாம். இது செய்வதற்கு பெரிய அறிவுரையோ அதுவே தேவையில்லை, சாதாரணமாக உள்ளது. நீங்கள் டீத்தூளை எப்படி கொதிக்க வைக்கிறீங்களோ அதுபோல் அந்த இலைகளை பறிச்சுட்டு வந்து நிழலில் காயை போட்டு வச்சு அதை நீங்கள் பத்திரமாக சேகரித்து வச்சுக்கிடணும். இது தேவையான அளவுக்கு கொதிக்க வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ அந்த அளவுக்கு இது மிக சிறந்த பலனை தரக்கூடியதில் நேர்த்தியாக உள்ளது. நீங்களும் செய்து பாருங்கள், நிச்சயமாக பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். வர்ம ஆசான் மருத்துவர் வே கணபதி.